Hi friends, welcome to Umrudu Designer. Soap kulla kaasa. Idu enna soap? Enga kadaikum? Therinjikanuma? Kandipa solrenga. Indha soap engiyum kadaikadhu. Nammale senjikitta undu. Winter days ah irundhalum summer days ah irundhalum leave days nu vandutale podum. Pasanga kulikave mattaanga. Avangalukke kulikiradhukku aarvam varanum abdingiradhukaga dhaan indha maadhiriyana surprise ana soap. இந்த சோப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவோட கடைசியில் ப்ளூப்பர்ஸும் இருக்குது. அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது நாங்கள் பண்ண சின்ன சின்ன சொதப்பல்கள் எல்லாமே கூட இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு சோப் பேஸ் தேவை. இப்போ லாக்டவுன் இருந்ததுனால கடைங்கள்லாம் இருக்காது, சோப் பேஸ் வாங்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பியர்ஸ் சோப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பியர்ஸ் சோப்பில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த பியர்ஸ் சோப் வந்து ஃபுல்லாகவே கிளிசரின் சோப்பு, அதனால் இந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த சோப்பும் யூஸ் பண்ணாதீங்க. இதுவே வந்து மெடிமிக்ஸில் கூட இந்த கிளிசரின் சோப் வந்து கிடைக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சோப் செய்ய போகிறோம். டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு பாயில் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ பீலர் எடுத்திருக்கேன். இந்த பீலரை யூஸ் பண்ணி இந்த சோப்பை வந்து மெலிஸ் மெலிஸாக சீவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட் திருகிற அந்த தேங்காய் திருவல் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் வந்து இந்த சோப்பை திருவிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுனாக்கா அது மெல்ட் ஆகிறது லேட் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக இருந்துச்சுனாக்கா அது ஈஸியாக மெல்ட் ஆகிடும். நீங்கள் கடையில் சோப் பேஸ் வாங்கினா கூட அது இது போல் தான் கட்டியாக கிடைக்கும். அதையும் நீங்கள் இதே மாதிரி தான் மெலிசாக பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணணும். இது போல் ஃபுல்லாக சீவிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். இது போல் இருந்தால் தான் அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் சோப் பேஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கூட வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை நேச்சுரலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நீமை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம், துளசி அரைச்சி ஊற்றிக்கலாம், மஞ்சள் போட்டுக்கலாம். ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா பொடியாக்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டை கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சோப் செய்யலாம். இப்போ இது வந்து பியர்ஸ் சோப் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கிண்ணத்தில் வைக்கிற தண்ணியோட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா மேலே வைக்கிற கிண்ணத்தினுடைய பேஸில் டச் ஆகிற அளவுக்கு கீழே தண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி கொதிச்சு மேலே இருக்க கிண்ணத்தில் பட்டு அந்த ஹீட்டில் உள்ளே இருக்கிற அந்த சோப்பு வந்து மெல்ட் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய பேனில் கூட தண்ணி வச்சு அதில் கூட இந்த கிண்ணத்தை வைக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த கிண்ணம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் நான் இப்படி வச்சுருவேன். இது வந்து குழந்தைங்களுடைய சாக்லேட் பாக்ஸ். இதை தான் வந்துட்டு நான் இப்போ சோப் செய்கிறதுக்கான மோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சோப் மோல்டு வந்துட்டு கடைகளில் கிடைக்கிது, அதே மாதிரி ஆன்லைனில் கூட கிடைக்கிது. நீங்கள் தேவைனாக்கா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த டாய் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ சோப்பு மெல்ட் பண்ணியாச்சு, அதை கொண்டு வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த சோப்பை மெல்ட் ஆக்கின உடனே கொண்டு வந்து இந்த மோல்டில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா கூட அது வந்து கட்டியாயிடும். ஸோ மெல்ட் ஆன உடனே கொண்டு வந்து இந்த மோல்டில் ஊற்றிடுங்க. இது மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. ஏன்னா அது வந்து லிக்விடாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதில் போடுற காயினோ இல்லை டாயோ வந்து அதனுடைய வெயிட்டில் கீழே அடியில் போய் தங்கிடும். கொஞ்சம் ஆற விட்டு போட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் இறுகிடும். அப்போ நம்ம போடுற டாய் வந்துட்டு நடுவில் நிற்கும். இப்போ நான் இதில் காயின் போட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி டாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் டாய்ஸ் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ காயின் போட போகிறேன். அந்த காயின் அதில் வச்சுட்டு ஒரு குச்சி வச்சு அழுத்தி விட்டுக்கிறேன். அந்த காயின் சென்டராக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 1 hour 1.5 hour அது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து இதை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் நுர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அது ஈரமாக இருக்கும் போதே வந்து ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு எடுத்துடலாம். இல்லை பரவாயில்ல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆற விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் அந்த மோல்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விலக்கி விட்டிங்கனாக்கா அந்த சோப்பு வந்து தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. அந்த சோப்புக்குள்ளே அந்த காயின் தெரியுது பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் சோப்பாக கொடுக்கலாம். கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் சோப்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இதுக்குள்ளே டாய் கூட போட்டுக்கலாம். காயின் தான் போடணும்னு இல்லை. சோப்போட சைஸ் வந்து நம்ம குழந்தைங்க கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கனாக்கா டாய் உள்ளே போடுற டாய் பெருசாக இருக்குன்றதுக்காக நீங்கள் சோப்பையும் பெருசாக செஞ்சிடாதீங்க. குழந்தைங்களோட கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டம் வராது. அதனால் சோப்பு வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன டாய்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. டாய்ஸ் ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட உடம்புல ரேஷஸ் விழும். அப்புறம் குழந்தைங்க அந்த சோப்பு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. திரும்ப பழையபடி அவங்க குளிக்கிறதுக்கும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளூபர்ஸையும் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் வருது கேளு. சூடு ஐயோ என்னது ஊட்டும் போதே பாரு, கட்டி ஆயிடுச்சு பாரு. வேஸ்டா ஃபர்ஸ்ட்லாம் செய்யணுமா? No, 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 no. இது என்ன வெளில வரவே மாட்டேங்குது.